ஃப்ரெண்ட்ஸ் நான் சேபர் பிரேட் நம்மளி நீங்க நம்ம சேனல்ல மேஜிக் மெஷின் எப்படி பண்றன்னு பார்க்க போறோம் மேஜிக் மெஷின் என்ன பண்ணும் 100 ரூபீஸ் நோட்ட 500 ரூபீஸா மாத்த போகுது வாங்க எப்படி பண்றன்னு பார்த்தறலாம் நம்ம மேஜிக் மெஷின் பண்றதுக்கு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் இதோட மெஷர்மென்ட் பார்த்தறலாம் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்ட்டா 14 cm எடுத்துக்கோங்க இதோட லெந்த் வந்து 14 cm அப்புறம் இது வித் பார்த்தறலாம் இதோட வித் வந்து 11 cm கரெக்ட்டா 11 cm எடுத்துக்கோங்க ஒரு பென்னை இந்த ஒரு பென்னை இப்படியே வச்சு பாத்தீங்கன்னா இது ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் இந்த ஸ்பேஸ் இருக்கறனால நம்ம கொஞ்சம் ஈஸியா ரோல் பண்ணலாம் ஓகே இந்த லேஅவுட்ட நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்துறலாம் இந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்க லேஅவுட்ல இன்னொரு காப்பி எடுத்து அதையும் கட் பண்ணிடலாம் வந்துச்சு இத நாம இப்ப கட் பண்ணி எடுத்துறலாம் நமக்கு இப்ப ரெண்டு லேயர் கடச்சிடுச்சு நாம இப்ப பண்ண ஆரம்பிச்சிரலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க இதோட வித் வந்து 11 cm ஏனா நமக்கு இதுக்கு வைக்கும் போது கரெக்ட்டா இருக்கணும் இதோட வித் வந்து 11 cm அதே மாதிரி இதோட வித்தும் 11 cm அப்புறம் இதோட லெந்த் வந்து 12 cm நீங்க கொஞ்சம் முன்ன பின்ன போட்டா கூட பிரச்சனை இல்ல நாம அதையும் இதே மாடலுக்கு கொண்டு வர போறோம் எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம் இதே மாடல இந்த லெந்த்ல தான் வந்து நம்ம இந்த பீஸ் இப்படி ஓட்ட போறோம் சோ இதல கொஞ்சம் ஹாட் ग्लू அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க செல்லோ டேப் கூட ரெண்டு சைடு யூஸ் பண்ணிக்கலாம் இதோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு நாம இதல ஹோல் போட்டுறலாம் அதுக்கு ஒரு பென் எடுத்துக்கோங்க பென்னார் பென்சில் கரெக்ட்டா இந்த பாயிண்ட்ல ஒரு டாட்டும் அது கீழே கொஞ்சம் தள்ளி இந்த பாயிண்ட்ல ஒரு டாட்டும் போட்டுறலாம் போட்டு இதுல ஒரு ஹோல் போட்டுறலாம் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம் அதே மாதிரி இதுக்கு ஸ்ட்ரைட்டா இங்கேயும் ஒரு அப்படியே ஒரு ஹோல் போட்டுக்கலாம் இங்க பாருங்க ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும் இங்க ஒரு டாட் வச்சிட்டு நம்ம அப்புறம் கூட ஹோல் போட்டுக்கலாம் அப்புறம் கீழ நம்ம இன்னொரு டாட் வச்சோம்ல இங்கேயும் ஒரு ஹோல் போட்டுறலாம் இதுக்கு ஸ்ட்ரைட்டாவும் ஒரு டாட் வச்சுக்கலாம் ஹோல் போட்டாச்சு இதே மாதிரி இந்த சைடு நம்ம டாட் வச்ச இடத்துல போட்றலாம் இங்க ஒரு ஹோல் போட்டாச்சு பாருங்க ரெண்டு சைடும் 4 ஹோல்ஸ் போட்டாச்சு இப்போ நம்ம பென்னார் பென்சில்ல இந்த ஹோல் குள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இன்சர்ட் பண்ணியாச்சு இங்க கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இந்த சைடு சர்க்கிள் கட் பண்ணி நாம கொஞ்சம் வச்சிருக்கோம்ல பென்ல இந்த சைடு ஹாட் ग्लू அப்ளை பண்ணி இப்படியே ஒட்டிடலாம் அப்ப வந்து இங்க இந்த கொஞ்சம் தள்ளனாலும் இந்த பென் வந்து உள்ள போகாது இத கொஞ்சம் ஹாட் ग्लू அப்ளை பண்ணிக்கலாம் அதை இப்படியே இதல ஒட்டிடுங்க பாருங்க இந்த மாதிரி ஒட்டிட்டோம் பென் எடுத்துக்கேன் இதுவிட கொஞ்சம் லெந்த் இது ஏன்னா நம்ம மேல தான் ரோல் பண்ண போறோம் அதையும் நம்ம இதல இன்சர்ட் பண்ணிடலாம் மேல இருக்கிற ஹோல்ல இந்த கொஞ்சம் லெந்தியான பென்னை இன்சர்ட் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா அதைவிட இது கொஞ்சம் லெந்த் ஜாஸ்தியா இருக்கும் நம்ம ரோல் பண்றனால ஃபர்ஸ்ட் கட் பண்ண மாதிரி இன்னொரு சர்க்கிள் வெட்டிட்டு நம்ம ஹாட் ग्लू அப்ளை பண்ணி இந்த டிப்ல ஒட்டிடலாம் இதே இந்த டிப்ல ஒட்டிடலாம் நம்ம இப்போ இந்த டாட்டை ஸ்டிக் பண்ணியாச்சு இந்த சைடு ரோல் பண்ற மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க இத ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது ஒரு கலர் பேப்பர் இல்லனா A4 ஷீட் எடுத்துக்கோங்க இத ஹாஃப் ஆ மடிச்சுக்கோங்க
ஹாஃப் சைஸே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகுதுன்னா நீங்கள் இதையும் கொஞ்சம் டிஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இதை கட் பண்ணிடலாம் ஹாஃபாக. அப்புறம் இந்த ரெண்டு பேப்பரையும் நம்ம சேர்த்து ஒட்டிடலாம். கொஞ்சம் லெந்தியா இருக்கிறதுக்காக இந்த ரெண்டு பேப்பரையும் நம்ம சேர்த்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. சாதா ஃபெவிகோல் அப்ளை பண்ணியோ, செல்லோ டேப் ஒட்டியோ, இல்லை ஹாட் க்ளூ அப்ளை பண்ணியோ. பாருங்க இப்போ ஒட்டியாச்சு. நமக்கு இப்போ ஒரு லெந்தியான பேப்பர் கிடைச்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் செல்லோ டேப் கட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பென்னில் ஒட்ட போகிறோம். நான் வந்து கிளியராக காமிக்கிறேன். இந்த மாதிரி செல்லோ டேப் ஒட்டிக்கோங்க. பாதி செல்லோ டேப்பை பேப்பரில் ஒட்டிக்கோங்க. மிஷ பாதியை நம்ம பெனில் ஒட்ட போகிறோம். ஒட்டி வச்சுருக்கிறத கீழே உள்ள பெனில் நான் ஒட்டுறது கவனமாக பார்த்துக்கோங்க. கீழே உள்ள பெனில் இப்படி ஒட்டிடலாம். பார்த்துக்கோங்க, கீழே உள்ள பெனில் இப்படி ஒட்டிட்டோம். இப்போ நம்ம கீழே உள்ள பெனில் ரோல் பண்ணோம்னா பார்த்தீங்களா, ரோல் பண்ணும்போது இந்த இதுவும் சேர்ந்து ரோல் ஆகுது. இப்போ நம்ம இன்னும் ஒரு செல்லோ டேப் கட் பண்ணி இதை அப்படியே பின்னாடி கொண்டு வந்து கட் பண்ணி இந்த பேப்பரை இதில் அப்படியே வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம இதை ரோல் பண்ணும்போது இப்படி வரும். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், இங்கே ஒன்று இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பார்த்துக்கோங்க, ₹100 நோட் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணிவிட்டு போட்டால் நமக்கு ஒரு ₹500 நோட் வந்துடும். பார்த்துக்கோங்க, ₹500 நோட். நம்ம ₹100 போட்டு ₹500 நோட் எடுத்துட்டோம். நம்ம கான்செப்ட் பிஹைண்ட் திஸ் மேஜிக் பார்க்க போகிறோம். இங்கே நம்ம ஒரு இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல் வச்சோம்ல, இங்கே வந்து ஒரு ₹500 நோட்டை இப்படி வச்சுட்டு இதை டைப் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த ₹500 நோட் வந்து இது கூடவே சேர்ந்து ரோல் ஆகிடும். வந்து அந்த ₹500 பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்து இதுக்குள்ளாடி ரோல் ஆகி இருக்கும். இந்த நம்ம இன்னொரு இது வந்து பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு இன்சர்ட்டிங் ஹோல் இருக்குல்ல, இதுக்குள்ளாடி போட்டு இதை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணால் இது வந்து உள்ளே போகும், நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க ₹500 வந்து வெளியே வந்துடும். அதுதான் இதோட கான்செப்ட். வாங்க கொஞ்சம் இது உள்ளே போக போக நம்ம வச்சிருக்கிற ₹500 அப்படியே வெளியே வந்துடும். பாருங்கள், அந்த ₹100 நோட் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு, ₹500 ஃபுல்லாக வந்துடுச்சு. இது ஒரு ஈஸி மேஜிக் தான். இதை அப்படியே ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.